கடவுள் வந்து சாமி வந்து வழிபாடுறாங்க. கடவுள் உங்களுக்குன்னு எதுவும் உருவமா எதுவும் இல்லை, சரி, நீங்க எதை வச்சு நீங்க பண்றீங்க? சகோதரர் ராஜன் அவர்கள் அழகா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நாங்க வந்து ஒரு உருவம் வைத்து கடவுளை வணங்குறோம். நீங்க வந்து உருவமே இல்லாம கடவுளை வணங்குறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க விளங்கி வச்சிருப்பீங்க. ஆகூர் அனிபா படிக்கும்போது கூட உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் அப்படின்னு படிப்பார். கடவுளுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு படிப்பார். இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இல்ல, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. ஆனால் அந்த உருவத்தை இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு காட்டல, அப்படிதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. கடவுளுடைய உருவம் இருக்கிறது, இந்த உலகத்துல கடவுளை நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. உந்த கண்களை கொண்டு கடவுளை பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கண்களுக்கு பவர் கிடையாது. அப்ப கடவுள் என்ன செய்வாருன்னு சொன்னா, இறந்து போன பிறகு மறு உலக வாழ்க்கை இருக்குல்ல, இறந்து போன பிறகு மறு உலக வாழ்க்கை, இந்த உலகத்தெல்லாம் அழிச்சிருவாராம். அழிச்ச பிறகு கடவுள் எல்லாத்தையும் எழுப்பி கேள்வி கேட்பாராம். என்ன கேட்பாராம்? எல்லாத்தையும் விசாரிப்பார். அப்போ அந்த கடவுள் வந்து உருவத்தை காட்டுவார் அப்படின்னு எங்களுக்கு குர்ஆன்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகமும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கடவுள் என்ன செய்வாராம்? இந்த உலகத்துல நீ வாழும் போது என்னப்பா எப்படி வாழ்ந்த பேசுவாராம். சரி, நீ ஏதோ நன்மை செஞ்சதுனால அதை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு வந்து தனியா வந்து பேசுவாராம் கடவுள். அப்ப மனிதனிடத்திலே மறு உலகத்துல கடவுள் வந்து பேசுவார், தோள்கள் மீது கையை போட்டவர்களாக வந்து நிப்பாரு. அத மனுஷ நிலையில வந்து நின்று என்ன செய்வாரு சொல்லுவாரு. மறு உலகத்துல கடவுளுடைய அந்த பாதங்கள் திறக்கப்பட்டு, கெண்டைக்கால் திறக்கப்பட்டு சஜிதா செய்ய வந்து சொல்லப்படுவார்கள். சஜிதான அந்த நெத்திய கொண்டு தரையில வைக்கணும்ல. அப்போ அந்த மாதிரி வந்து கடவுள் என்ன செய்வாரு, மறு உலக வாழ்க்கையில் கடவுள் வந்து நமக்கு காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த உலகத்துல கடவுள் என்ன இல்லை, நமக்கு காட்சி தரவில்லை. காட்சி தராதனால கடவுளை பார்த்தாதான் வந்து வணங்க முடியுமா? அப்படி இருக்கா? அப்படிலாம் கிடையாது. கடவுளை பார்த்து கடவுளை வந்து முன்னாடி வந்து நின்னாதான் வணங்கணும் அப்படின்னு அது இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. கடவுளை பார்க்காமே நம்மளால வணங்க முடியும் தானே. நம்பிக்கைங்கிறது என்ன? நம்பிக்கைன்னு சொல்ல முடியல. கடவுள் நம்பிக்கை உடையவர். கடவுளை பார்க்காமல் நம்புறதுக்கு பேர் தான் நம்பிக்கை, பார்த்ததுக்கு பேர் நம்பிக்கையே கிடையாது. அப்படிதானே? அப்ப பார்க்காமல் என்ன செய்ய முடியும்? கடவுளை நம்ப முடியும். கடவுளை பார்க்காட்டாலும் கடவுளுடைய யுகங்களை பார்க்கலாம் தானே, உலகத்தை பார்க்கலாம் தானே. இந்த உலகம் இருக்குது, கடவுளுடைய உலகம் தானே இது. இப்போ சூரியனை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம், மலைகளை பார்க்கிறோம், மரங்களை பார்க்கிறோம், செடிகளை பார்க்கிறோம், கொடிகளை பார்க்கிறோம், இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு ஜீவராசிகளையும் பார்க்கிறோம். இதை பார்க்கும் போதே தெரிகிறது, இதையெல்லாம் படைத்த ஒரு சக்தி இருக்கிறது என்று இந்த பொருளை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்படிதானே? அதானங்க நம்ம பகுத்தறிவு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு லேப்டாப் இருக்கிறது, லேப்டாப்பை பார்த்த உடனே ஏ அப்பா சரியான லேப்டாப், சரியான செல்போன், இதை கண்டுபிடிச்சவன் பெரிய அறிவாளியா இருப்பான். அவனை பார்க்கணும் அவசியம் கிடையாது. அவன் படைச்ச அந்த பொருளை பார்க்கும் போதே அவனுடைய அறிவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படிதானே? ஒரு பொருளை பார்த்த உடனே இந்த மைக் இருக்குது, சவுண்டை அதிகப்படுத்தி தருது, இதை எவனோ ஒரு அறிவாளி தான் கண்டுபிடிச்சிருப்பான். கேமரா இருக்குது, கேமராவை வந்து ஒரு அறிவாளி தான் கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ ஒரு பொருளை பார்க்காமல் அந்த பொருளுடைய தன்மையை வைத்து பின்னாடி உள்ளவங்களை உணர்ல, அது வந்து பகுத்தறிவு தான். இப்போ அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த உலக அண்ட சராசரங்களையும் பார்த்து இதற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்புறாங்க. அந்த சக்திக்கு சக்தின்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், கர்த்தர்னு சொல்லலாம், தேவன் சொல்லலாம், இது எல்லாமே பரம்பொருள்னு சொல்லலாம், ஒரு கடவுள்னு சொல்லலாம். அப்போ அல்லாங்கிற வார்த்தைக்கு தெலுங்கு பேசக்கூடியவங்க எப்படி சொல்லுவாங்க? தேவன் தான் சொல்லுவாங்க. அல்லாங்கிற வார்த்தைக்கு தமிழ் பேசக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இறைவன் சொல்லுவாங்க. அப்போ இந்த பரம்பொருளை படைத்தது ஒரே ஒரு கடவுள் தான், அவர் இருக்கிறாரு என்று நாங்கள் என்ன செய்யறோம், நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது அதன்பால நினைச்சு நாங்க நினைச்சிடறோம், கடவுளை வணங்குறோம். நாங்க வந்து ஒரு சிலைகளை சிற்பங்களை வச்சு வணங்குறோமே, நீங்க அப்படி வணங்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து கடவுள் காட்சி அளிக்கல, கடவுள் சொல்லி கடவுள் உருவத்தை காமிச்சு அது மாதிரி இருந்தா நம்ம வணங்கலாம், அப்படி சொல்லல.
நம்ம ஏராளமான பேரை கடவுளுங்கிறோம், அப்படிதானே? இப்போ சில ஊர்களை பார்த்தா தங்களுடைய குழந்தையே கடவுளுங்கிறாங்க, தன்னுடைய தாயே கடவுளுங்கிறாங்க, ரஜினியே கடவுளுங்கிறாங்க, குஷ்புக்கு கோயில் கட்டி வச்சிருக்கிறான், இப்படிலாம் இருக்குது. கடவுளையும் கடவுளுங்கிறான், கடவுள் அல்லாதவர்களையும் கடவுளுங்கிறான் மனுஷன், அப்படிதானே? கடவுளையும் கடவுள், இந்த கிரிக்கெட் வீரரை கூட என்ன செஞ்சான், தோனியை கூட கடவுள்னாங்க, காந்தியடிகளை கடவுள்னாங்க. அப்போ கடவுள் என்ற ஒரு அந்த சக்தி இருக்குல்ல, அது மனிதனுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இஸ்லாம் மத சொல்லுது பகுத்தறிவுக்கு உகந்தது அல்ல. இன்னைக்கு கடவுளுடைய உருவன் சொல்லி ஒவ்வொரு ஊர்லையும் என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு விதமாக வணங்குறாங்க, ஒவ்வொரு மனுஷனை வணங்குறாங்க, பெற்றவங்களை வணங்குறாங்க, மனுஷன் அல்லாத பொருட்களை கூட வணங்குறாங்க. எது வந்து கொஞ்சம் கடினத்தன்மை உள்ளதாக இருக்குதோ அதை கூட வணங்குறாங்க, அப்படிதானே? சூரியன் பவர் வாய்ந்தது, சூரியனை வணங்குவோம், சூரிய கடவுள்ன்றதாங்க. கடவுளை வணங்குறாங்க, பாம்புனா பாம்பு வணங்குறாங்க, வேப்பமரம்னா வேப்பமரம், எல்லாமே கடவுளுங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுது. அப்படி பார்த்தா வெங்காயம் கூட கடவுள் தான், அப்படிதானே? அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து வேப்ப மரத்துக்கு இருக்காது, உண்மைதானே? வெங்காயத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, உடம்புடைய தோல் நோய்க்கெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றிலையும் கடவுள் எழுந்திருக்கிறாரு, சக்தியை பதிச்சு வச்சிருக்கிறார், எல்லாத்துக்குமே சக்தி இருக்கிறது. சக்தி இல்லாத பொருளே கிடையாது. சக்தினா என்ன? ஆற்றல். ஆற்றல் இல்லாத பொருள் என்பது கிடையவே கிடையாது. பேப்பருக்குள்ளேயும் ஆற்றல் இருக்கிறது, மையக்குள்ளேயும் ஆற்றல் இருக்கிறது, பேனாக்குள்ளேயும் ஆற்றல் இருக்கிறது. அப்போ ஆற்றல் உள்ள பொருட்கள் எல்லாம் கடவுள்னு சொன்னா உண்மையான கடவுள் யாரு? உண்மையான அதை படைச்சவன் கடவுள் இருக்க மாட்டானா? குர்ஆன் என்ன சொல்றதுன்னா, நீங்க படைக்கப்பட்ட பொருளை வணங்காதீங்க, படைச்சவனை வணங்குங்க. அனைத்தையுமே படைச்சது வந்து கடவுள் தான், படைச்ச கடவுளை வணங்குங்க. நீங்க கடவுளை வணங்குறத விட்டு படைச்சப்பட்ட பொருளை வணங்கினா, அந்த அடிப்படையில் இஸ்லாம் இருக்கிறதுனா கடவுளுடைய உருவங்கள் என்பது வந்து யாராலையும் இல்லை, இது வரைக்கும் பார்க்கப்படலை, நான் மறுவுலகத்தில் தான் காட்சி அளிப்பேன். அதனால நாங்கள் என்ன செய்யறோம், கடவுளை நினைத்து வணங்குறோம். இதான் அதனுடைய ராஜன் கேட்ட கேள்விக்கு முதல் கேள்விக்கு உண்டான பதில்.